உலகமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு விடயம், இஸ்ரேல் மீது எப்போது பொருளாதார தடை அப்படிங்கிற வார்த்தை. இந்த கேள்விக்கான பதில் என்ன, அது நம்ம கிட்ட இருக்கா, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேற்கு கரை பற்று எரிகிறது, காரணம் இஸ்ரேல் நடத்தக்கூடிய அட்டகாசமான சம்பவம். இது அட்டகாசமா இல்லை அட்டூழியமா அப்படிங்கிறத நடந்த சம்பவங்களை சொல்கிறேன், நீங்கள் என்னங்கிறத பொருத்தி பார்த்துக்கோங்க. சிரியாவிலையும் ரொம்ப பெரிய அளவிலான தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவோடு போய் சிரியாவினுடைய அதிபர் பேசினதுனால சிரியா மீது தாக்குதலா அப்படிங்கிற கேள்வி. ஈரான் புதிதாக ஒரு குண்டு ஒன்று தூக்கி போட்டிருக்கு, அது என்ன? நெதன்யாகு பாவாடை கட்டி கொண்டு திரிகிறாரா அப்படிங்கிற கேள்வி. எதற்காக அவர் அப்படி திரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் கராச்சி, அவரோட ஹமாஸினுடைய டெபுட்டி பொலிட்டிக்கல் சீஃப் கலீல் அல் ஹயா, அவருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுகளில் முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹமாஸ் சைடில் இருந்து இஸ்ரேலை முழுமையாக அழிக்க முடியுமா அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுகளும் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. அதற்கு ஈரான் சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது, இறுதி வெற்றி நமக்கானதே அப்படிங்கிற வார்த்தைகள். பெரு நெருப்பு ஒன்று எரியும், அந்த நெருப்பில் நிச்சயமாக தீக்கிரையாக போவது அநீதியே அப்படிங்கிற வார்த்தைகளும் அங்கே பேசியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஈரானில் அந்த புதிதாக 19 அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு, ஈரானில் இருக்கக்கூடிய அமைச்சரவை புதிதாக கட்டமைக்கப்பட்ட பிறகு, ஹமாஸினுடைய புதிய சீஃப் எக்வா சின்வார் பொறுப்பேற்ற பிறகு, அமாசனுடைய டெபுட்டி பொலிட்டிக்கல் சீஃபை ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சந்திச்சிருக்கக்கூடிய விடயம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், முடிக்கிறது ரொம்ப அதிமுக்கியமான டாப்பிக்கோடு நம்ம முடிக்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹிஸ்புல்லாவினுடைய வீரர் ஃபராஸ் ஹாசின், அவரை சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு செக் போஸ்ட்டில் வச்சு தட்டி தூக்கியிருக்காங்க இஸ்ரேல். சிரியாவில் ஏன் இந்த போர் நீளுது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். சிரியா இப்போது ரஷ்யாவோடு கூட்டு சேர்கிறது. மிக முக்கியமாக சிரியாவினுடைய தலைவர் ரஷ்யாவுக்கு போய் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திச்சுட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாத்தையும் தாண்டி ஈரான் எந்த இடத்துல வச்சு இஸ்ரேலை அடிக்கிறதுக்குன்னு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னா, அது சிரியாவினுடைய தளம்தான். இந்த தளத்தில் வச்சு அடித்தாங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய டெல்லவி வரைக்கும் சத்தம் கேட்கும், அலறல் சத்தம் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்கிறதுனால சிரியா மீது எப்போவுமே ஒரு கண்ணு வச்சுருக்காங்க இஸ்ரேல். சிரியா யாரோட பேசுகிறாங்க, சிரியா யாரோட நட்புறவோடு இருக்காங்க அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ரொம்ப மொசாட்டோட மிக முக்கியமான உளவு பார்க்கக்கூடிய பணி. அப்படிப்பட்ட இடத்துல வச்சு மிக முக்கியமான நபர் ஒருத்தரை தட்டி தூக்கியிருக்காங்க இஸ்ரேல். அதுவும் சோதனை சாவடிக்குள்ளே புகுந்தே அடிச்சிருக்காங்க. எப்பயுமே அலர்ட் இருக்கக்கூடிய ஏரியா அந்த ஏரியா, அந்த இடத்துல வச்சு இஸ்ரேல் ஒரு ஆளை தூக்கியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இழப்பாக தான் பார்க்கப்படுது. எம்வி சூனியன் அப்படிங்கிற ஒரு கப்பல், இது எங்கே போய்கிட்டு இருக்குன்னா செங்கடலில் அப்படியே மிதந்து போயிட்டுருக்கு. 150,000 டன் கச்சா எண்ணெயை சுமந்துக்கிட்டு போயிட்டுருக்கு. கிரேக்க கொடி அதில் பறக்குது. பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கொடியின் மீதும் சரி, அந்த கப்பல் மீதும் சரி, ஹவுதிகள் ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத பென்டகனுடைய ரிப்போர்ட், அமெரிக்காவிலிருந்து கிடச்சிருக்கக்கூடிய தகவலும் உறுதிப்படுத்துது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. 28ஆம் தேதி வெளி உலகுக்கு தெரிய வந்தது. அதற்கு பிறகு ஹவுதிகள் ஒரு அக்கறையின் காரணமாக செங்கடலில் டோட்டலாக வந்து கச்சா எண்ணெய் கலந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் தாக்குதல் நடத்தினது நாங்கள் தாங்கோ அப்படின்னு கையை தூக்கிட்டு, இந்த கப்பலை காப்பாற்றணும் அப்படின்னா எந்த கப்பல் வேணாலும் வந்து செங்கடலுக்குள்ளே வரலாம், அதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம், இந்த கப்பலை காப்பாற்றுவதற்காக யாரேனும் வருவதாக இருந்தால் வந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு எரியக்கூடிய நெருப்பில் தண்ணியை ஊற்றி அணைக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஹவுதிகள் கொடுத்துருக்காங்க. கிசுஃபின் அப்படின்னு ஒரு ஏரியா, இது வந்து சதர்ன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியின் மீது ஹமாஸ் ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. சென்ட்ரல் காசாவில் இருந்து
ஸோ சென்ட்ரல் காசா, மத்திய காசாவில் இருந்து சதன் இஸ்ரேலில் ஒரு தாக்குதல் நடத்தினதுனால இதை எப்படி சாத்தியம் அப்படின்னு இஸ்ரேல் இப்போ ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த தாக்குதல் நடந்த சில மணி நேரங்கள்லேயே 16 பாலஸ்தீனியர்களை வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் வச்சு கொன்றிருக்காங்க இஸ்ரேல். 16 அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டில் மட்டும் நடந்த அந்த இறப்பு செய்தி. இன்னும் நிறையா சம்பவங்கள் வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. வெஸ்ட் பேங்கை டோட்டலாக வந்து சீர்குலைக்கக்கூடிய வேலையை அங்கே இருக்கக்கூடிய செட்லர்ஸ் செய்கிறாங்க. உலகின் பல்வேறு நாடுகள் இந்த இஸ்ரேலிய செட்லர்ஸுக்கு விசா கிடையாது, பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் மனிதர்களே அல்ல அப்படிங்கிறது தான் வெளிநாட்டுக்காரர்கள் அந்த செட்லர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம். அவர்கள் பேரே ஆக்கிரமிப்பாளர்கள். அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் இஸ்ரேலில் இருந்து துப்பாக்கிகளோடு பாலஸ்தீன ஏரியாவுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கைப்பற்றி, அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை கைப்பற்றி, வீடுகளை பறிமுதல் செய்து கிட்டத்தட்ட திருடன் தான். அந்த திருடன் இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டினுடைய அதிகாரத்தோடு, அவர்கள் கொடுக்கக்கூடிய துப்பாக்கியோடு வந்து இந்த பாலஸ்தீன மக்களை துன்புறுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப மோசமாகி அந்த மக்களை அடுத்து கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பாலஸ்தீன மக்கள் அங்கு கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திருடர்களாக இருக்கக்கூடிய செட்லர்ஸை கைது செய்வார் உலகத்தில் யாரும் இல்லை. இஸ்ரேலுடைய எல்லையில் தொடர்ச்சியாக அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதி இருக்குல்ல, அது எல்லாமே பத்தி எரியுது. ஸோ இஸ்ரேலிய காடுகள், அந்த பாலைவனம் ஏரியா அது ஃபுல்லாகவே எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற தகவல். காரணம் என்னென்னா, ஹிஸ்புல்லா அடிக்கக்கூடிய அடி. ஸோ இஸ்ரேலிய எல்லையிலேருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் லெபனான் ஏரியாவில் ஒரு ஆயுதம் தாங்கிய ட்ரக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அந்த ட்ரக்குக்குள்ளே ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள்லாம் இருக்குது, அதிநவீன ஆயுதங்கள். அந்த ஆயுதங்களை குறிவச்சு, அந்த ட்ரக்கை குறிவச்சு இஸ்ரேல் கரெக்டாக இலக்கை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இதில் அந்த ட்ரக்கில் பயணித்த ஹிஸ்புல்லா வீரர்களும் இறந்து போயிருக்காங்க. அந்த ஆயுதங்கள் எல்லாமே சுக்குநூறாக சிதைந்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. இப்படி தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இந்த எல்லை தாண்டிய பிரச்சனை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையை எதிர்நோக்கி ஹிஸ்புல்லா போரிட்டுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் தனது எல்லையை பாதுகாப்பதற்காக போரிட்டு கொண்டு இருக்கிறது. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கிறத தாண்டி, இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அமெரிக்காவினுடைய அமைதி தூதுவரான ஆமோஸ் அவர்கள் உள்ளே வந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு ஆமோஸ் அவர்கள் எடுத்த முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது அப்படிங்கிறது. இன்ன வரைக்கும், இல்லாட்டி இப்படி சொல்லலாம், இன்ன வரைக்கும் அதில் முன்னேற்றம் ஏற்படலை அப்படிங்கிற செய்தியையும் மக்களுக்கு சொல்லணும். யக்யா சின்வா, இந்த நபர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற பற்றிய பேச்சுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இருக்கும். என்னுடைய குடும்பத்தை சீரழித்தவனை நான் வந்து காயப்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற கேள்விகளோடு சில பேர் பயணிக்கலாம். இன்னும் சில பேர் சட்டத்துக்கு உட்பட்டு அதை செஞ்சு காட்டலாமே அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. என்னுடைய வலியையும் வேதனையையும் உணராமல் உன்னுடைய சட்டம் அந்த குற்றவாளியை விடுதலை செஞ்சிச்சு அப்படின்னா அப்போது பாதிக்கப்பட்ட நான் ஆயுதம் ஏந்தக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த வகையராவை சேர்ந்த யக்யா சின்வார் இப்போது ஹமாஸுக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவரை பற்றி கேவலமாக சித்தரிக்கக்கூடிய நிகழ்வுகள் இடையில் அரங்கேறிச்சு. அதில் ஒன்று, அவரை இஸ்ரேல்காரங்க கைது பண்ணப்போ, 20 வருஷத்துக்கு முன்னாடி கைது பண்ணி இஸ்ரேல் அடைச்சப்போ, அவரை எப்பயும் இந்த கைதிகளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இஸ்ரேல் அவரை அண்டர்வேயரோட உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை இடையில சமீபத்தில் வெளியிட்டாங்க, யக்யா சின்வாரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் அது பொய். யக்யா சின்வார் காசா டனலுக்குள்ளே பதுங்கி இருக்காரா, இல்லை நிஜமாகவே உலகின் பல்வேறு நாடுகளுக்குள்ளே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரா, பிணைய கைதிகளோடு இருக்கிறாரா அப்படிங்கிற தகவல் இன்ன வரைக்கும் இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட ஃபோன் கிடையாது. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அவர் நினச்சா மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய யாரனாலும் தொடர்பு கொள்ள முடியும். இப்படிப்பட்ட செட்டப்புக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய யக்யா சின்வாரை தொடர்ச்சியாக இஸ்ரேல் சொல்லக்கூடிய விஷயம், அவர் வந்து பெண் வேடமிட்டு அழைகிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை பரப்பி விட்டாங்க, பொய்யான தகவலை. இப்போ நெதன்யாகுவை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இந்திய கல்ச்சரை நீங்கள் விரும்புவராக இருந்தால் நீங்கள் ஏன் பாவாடை தாவணியில் பவனி வரக்கூடாது அப்படிங்கிற கேள்வி. நல்லா இருக்குமே அப்படிங்கிற கேள்வி. அந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குமே, அழகாக இருக்குமே, நீங்கள் இன்னும் அழகாக இருப்பீங்களே, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல்
அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் நாங்கள் சொல்லலாமே அப்படின்னு சில பேர் சோஷியல் மீடியாவில் கேட்குறாங்க. எதனால் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீ ஒரு நாட்டின் மீது அவங்களுடைய உரிமையை பறித்து அந்த நிலத்தை மீட்டெடுத்த, இல்லை திருடின, அப்போ நீ ஒரு திருட. ரெண்டாவது, அந்த நிலத்தை பிடுங்கிட்ட அந்த மக்களையும் இப்போது துரத்தி அடித்து சாகடிக்க பார்க்குற, அப்போ நீ ஒரு கொலை குற்றவாளி. குழந்தைகளை கொண்டிருக்க, பெண்களை கொண்டிருக்க, அந்த மக்களுக்கு போக வேண்டிய ஏடு பொருட்களை தடுத்து நிறுத்தியிருக்க, குழந்தைகளை படிக்க விடாமல் தடுத்திருக்க, ஸ்கூலில் போய் பாதுகாப்பாக ஒதுங்கி நிற்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வயதானவர்களையும் பெண்களையும் கொலை செஞ்சுருக்க, கர்ப்பிணிகளையும் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களையும் படுகொலை செஞ்சுருக்க, இது எல்லாத்தையும் கடந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மீதும், மதங்களை கடந்து மனிதனை நேசிக்கணும்னு சொன்னாலும் அந்த மத வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது, அப்படிப்பட்ட மசூதிகளையும் தகர்த்தெறிஞ்சிருக்க, இப்படிப்பட்ட வேலைகளை செய்து நீ பெட்டைத்தனமான நபர் தானே அப்படிங்கிற கேள்வியை சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க. அப்போது நீ செய்யக்கூடிய பொய்யிக்கு மாறாக அது பொய் தான் அப்படின்னு சொல்கிறது எங்கள் வேலை இல்லை, ஆனால் அதை தாண்டி நீ ஏன் பாவாடை தாவணியில் பவனி வரக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டால் அது தப்பா சரியா நீங்களே சொல்லுங்கள். இது மட்டும் கிடையாது, மேற்கு கரையில் தொடர்ச்சியாக அத்துமீறல் சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியனுடைய மிக முக்கியமான நபர் ஜோசப் போரெல், அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஆமாம் இஸ்ரேல் அங்கே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை தடுத்து நிறுத்துங்கன்னு இப்போது நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட எல்லா இதழ்கள்லையுமே செய்தியாக வெளியாக இருக்க அவர் பேசினது. ஸோ ஆதாரபூர்வமாக ஜோசப் போரெல் பேசின விஷயம், இஸ்ரேல் அத்துமீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அராஜகம் செய்து கொண்டிருக்கிறது, எல்லை தாண்டிய போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, இது தவறு அப்படின்னு இஸ்ரேலை பார்த்து சுட்டி காட்டுறாரு ஜோசப் போரெல். அப்போது அவர் சொல்கிறது தப்பா? அப்போ அவர் சொல்கிறது ப்ரூஃப் இல்லாத விஷயமா? அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது தானே அவரும் சொல்கிறாரு. அப்போது இஸ்ரேலை தண்டிப்பார் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, பெல்ஜியம் நாட்டுக்காரங்க கிளம்பி ஓடி வராங்க. எங்கேருந்து? பெல்ஜியத்துலேருந்து. எங்கே போகிறாங்க? அமெரிக்காவுக்கு போகிறாங்க. ஏன் அங்கே போகிறாங்க? அங்கே தான் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கான மீட்டிங் நடக்க போகுது. அந்த மீட்டிங்கில் வேகமாக போய் ஒரு பெட்டிஷனை தாக்கல் பண்ணுறாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்துமீறி செயல்படுறாங்க, குறிப்பாக அந்த பென்கவீர் உள்ளிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுங்க, இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டின் மீது பொருளாதார தடை விதிங்க, அவங்க உலகின் பாதுகாப்பற்ற ஒரு பிரதேசமாக மிடில் ஈஸ்டை பயன்படுத்த நினைக்கிறாங்க, உலகின் ஆயுத விற்பனையை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய, அதன் மூலயமா பிழைப்பு நடத்தக்கூடிய சர்வாதிகார நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில பேர் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஆதரித்து அங்கே வன்முறையை கட்டவிழ்த்து விடுறாங்க. அப்போது அதுக்கு இரையாகி கொண்டு இருக்கக்கூடிய அடிமை தேசமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது எதற்காக பொருளாதார தடை விதிக்கக்கூடாதுங்கிற கேள்வியை பெல்ஜியம் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணியிருக்காங்க யூஎன்எஸ்சியில், யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில். இந்த பெட்டிஷன் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும், அது பற்றிய விவாதங்கள் நடைபெறும், அதில் என்ன இறுதி முடிவு எடுக்க போகிறாங்கங்கிற பெருத்த ஆவல் மக்களுக்கு இருக்குது. ஒரே நாளில், ஒரு இரவில் 68 பாலஸ்தீனியர்களை கொன்று குவிச்சிருக்காங்க இஸ்ரேல். அவங்களுடைய அழுகுரல் உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு கேட்கவே இல்லை. ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், என்னுடைய ஸ்கூல் எங்கே அப்படின்னு ரெண்டு குட்டி குழந்தைங்க கேள்வி கேட்குறாங்க. என்னுடைய பாடப்புத்தகங்கள் என்ன, என்னுடைய சர்டிஃபிகேட் எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆங்கிலத்தில் எழுதி அரபிலையும் எழுதி அவங்க காமிச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோங்கிறது அல்ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்களில் காண்பிக்கப்படுது. உலகின் பல்வேறு ஊடகங்கள் இருக்குது, பல்வேறு நாட்டை சேர்ந்த ஊடகங்கள் இருக்காங்க. உண்மைகளை உறக்க சொல்லக்கூடிய அல்ஜசீரா மாதிரியான ஊடகங்கள் இஸ்ரேல் தடை விதிக்குது. இப்படி உறக்க சொல்லக்கூடிய நமக்கும் நாளை தடை வரலாம், ஆனால் தடையை தாண்டி தனித்தன்மையை வெளிப்படுத்துவதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அந்த வகையில் உண்மையான ஊடகங்கள் சொல்லக்கூடிய சொற்களை முடக்குவதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த நிலை மாறும், நிச்சயமாக மாறும். இறைவன் இருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் ஜெனின்னு ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், நர்ஸு, டாக்டர்ஸ் எல்லாத்தையும் படுகொலை செய்வதற்கான வேலையை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பேங்க் 10 எரியுது. சிரியாவிலையும் இதே நிலைமை, வெஸ்ட் பேங்க்லேயும் இதே நிலைமை. ஆயுதங்கள் கொடுத்து அமெரிக்கா இஸ்ரேலை தூண்டிவிட்டுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை கைகட்டி வேடிக்கை பார்ப்பது சரியான செயல் அல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.